பர்பிள் கலரில் அப்படி என்ன தான் இருக்குது? ஏன் பணக்காரங்களும் ராஜாக்கள் மட்டுமே அதை யூஸ் பண்ணாங்க, ஏன் மற்றவங்களுக்கு அது கிடைக்கல? கடைசியில் எப்படி கிடைச்சிச்சு, யாரால் கிடைச்சிச்சு, அதை நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். லெபனானில் இருக்க டயர், இது ஒரு ட்ரேடிங் சிட்டி. இந்த ஊரில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த பர்பிள் கலரை யூஸ் பண்ணாங்க. ஏன் இந்த பர்பிள் கலருக்கு இவ்வளோ டிமாண்ட், ஏன் அவ்வளோ காஸ்ட்லி தானே பார்க்குறீங்க? ஏன்னா இது 1 கிராம் பர்பிள் டை எடுக்க அவங்களுக்கு வந்து 9000 ஸ்னெயில்ஸ் தேவைப்படுதான். நீங்களும் யோசிக்கலாம், ஏன்டா ஊரில் இல்லாத ஸ்னெயிலான்னு கேட்பீங்க. ஆனால் அந்த ஸ்னெயில் மெடிட்டரேனியன் சீலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்னெயிலாக இருக்கணும், அதுலேருந்து தான் பர்பிள் கலர் டை எடுக்க முடியும். அப்படி இந்த ஸ்னெயிலேருந்து எடுக்கப்பட்ட டையின் பேர் தான் ட்ரைரியன் பர்பிள். இப்போ கஷ்டப்பட்டு எடுக்கிறனால தான் பர்பிள் கலர் காஸ்ட்லியாக இருந்துச்சு. வெறும் பணக்காரங்க கிங்ஸ் மட்டுமே அதை வாங்க முடிஞ்சிச்சு, சாதாரண மக்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த காலத்தில் 1 கிராம் பர்பிள் வந்து 3 கிலோ தங்கத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு. 15th century வரைக்கும் பர்பிள் கலரோட இம்பேக்ட் இருந்துச்சு. 1558 குயின் எலிசபெத் ஒரு லா கொண்டு வராங்க. அந்த லாவில் ஹை கிளாஸ் என்ன கலர் போடணும், லோ கிளாஸ் என்ன கலர் போடணும், அந்த லாவில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஹை கிளாஸான ராயல் ஃபேமிலி வந்து பர்பிள் கலர் தான் போடணும்னு குயின் எலிசபெத் ரூல் போட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் அதை ரொம்ப காஸ்ட்லி பொருளாக பார்த்துருந்தவங்க அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்காமல் யோசிக்கலாம், எப்படி ஒரு காஸ்ட்லியான பொருளாக இருந்தது எப்படி ஈஸியாக நம்ம கையில் கிடைக்குதுன்னு. அது காரணம் ஒருத்தர் தான், அவர் தான் சார் வில்லியம் ஹென்றி பர்கின். இவர் ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட். இவரோட காலேஜ் டிகிரியை 1853 ராயல் காலேஜ் ஆஃப் லண்டனில் முடிக்கிறார். 1858 அந்த காலத்தில் மலேரியா ரொம்ப அதிகமாக பரவிட்டுருந்துச்சு. ஸோ மலேரியா வேக்சின் கண்டுபிடிச்சி அதுலேயே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஆசைப்பட்டார் பர்கின். அப்போ அவருக்கு ஈஸ்டர் வெக்கேஷன் விட்டுருந்தாங்க. லண்டனில் இருக்க கேம்பிரிட்ஜில் அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறார். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரிசர்ச் லேபை செட் பண்ணுறாரு. அவர் ரிசர்ச் எதை பேஸ் பண்ணினா அனலினை குயினினா ஆக்குறது தான் அவரோட ரிசர்ச். பட் அது ஃபெயிலியரில் தான் முடியுது. அவருக்கு ஈஸ்டர் வெக்கேஷனும் முடியுது. ஏன்னா தான் ரிசர்ச் ஃபெயிலியரில் முடிஞ்சாலும் அந்த லேப் அப்படியே ஒரு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த லேபை செட் பண்ண நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வச்சது எல்லாமே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணார். ஆல்கஹால் யூஸ் பண்ணனால இன்டென்ஸ் பர்பிள் கலர் அவருக்கு கிடச்சிச்சு. ஃபர்தர் ரிசர்ச்சில் அது வந்து சிந்தட்டிக் பர்பிள் கண்டுபிடிச்சார். இந்த ரிசர்ச்சை அவரோட பிரதர் தாமஸ்ட்டை சொன்னார். 1859 இதுக்கான பேட்டன் ரைட்ஸ் அவர் வாங்குறாரு. இதை கமர்ஷியலைஸ் பண்ண மோவின்ன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தார். இது மௌலோ ஃப்ளவரை பார்த்து மோவேன்னு நேம் வச்சுக்கிட்டார். மோவேனா ஸ்பானிஷில் பேல் பர்பிள் கலர்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் பணக்காரங்க ராயல் ஃபேமிலி மட்டுமே வாங்க முடிஞ்ச பர்பிள் கலர் சாதாரண மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. இவர் ஞாபகமாக ஒவ்வொரு வருஷமும் கூகுள் வந்து ஒரு டூடில் பர்பிள் கலரை மாற்றிட்டு வராங்க. ஏன் இவ்வளோ புனிதமாக பார்த்த பர்பிள் கலரை யாருமே அவங்க கண்ட்ரி ஃப்ளாகில் யூஸ் பண்ணலை? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.